இந்த புத்தாண்டு வந்து நிகழ்ச்சி ஒண்ணு கிரவுண்ட்ல நம்ம சபைக்கு வர பிலிவர் கிரவுண்ட்ல நடத்தணும். ஒரு 400 பேர் வந்தாங்க, அவங்க கஷ்டப்படுற ஜனங்க, கிராம ஜனங்க. அதுக்கு எம்எல்ஏ கூப்பிட்டுருந்தோம், இப்ப இருக்கிற எம்எல்ஏ கூப்பிட்டுருந்தோம், ஒரு வாழ்த்துறை செய்தி சொல்லிட்டு போனாரு. அது வரையும் இந்த பிஜேபி ஒரு 4 பேர் இருக்காங்க இந்த பகுதியில, அமைதியான முறையில இருந்தாலும் அது வரையும் அவனு உள்ள வரல. 7 போலீஸ் போலீஸ் பர்மிஷனும் வாங்கியிருக்கிறோம். இத வாங்கினதுக்கு பிறகு எம்எல்ஏ போனதுக்கு பிறகு அந்த 4 பேர் வந்து அத கத்துனானுவோம், மீட்டிங்க நிறுத்து அப்படின்னு. சரி நிறுத்தி, ரைட்டு, சுமூகமான முறையில நாங்க நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு சரின்ட்டு வந்து ஒரு ஜப வீட்டுல, நம்ம வாடகை வீட்டுல, ஜப வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல, வாடகை வீட்டுல நாங்க அமைதியான முறையில, ஸ்பீக்கர் எல்லாம் கிடையாது, நாங்க ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து விட்டுட்டு லாக் பண்ணிட்டு எல்லாரும் உள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நேத்து பிஜேபி வந்து அதுல இருந்து அந்த கருப்பு முருகானந்தம் இருக்காருல்ல, அவர் இந்த பகுதியில வந்தாரு. நம்ம ஜப வீட்டுக்கிட்ட வந்து அந்த 4 பயலும் வெடி வச்சானோ, இது சரம் வெடி வச்சு பின்னாடி அவருக்கு பின்னாடி போலீஸ் வேன் வருது. எல்லாம் போய் கொஞ்ச தூரம் அவங்க தூரம் அவங்க ஏரியால போய் பேசிட்டு வந்து திரும்பி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு 18 பேரோட வந்து கதவை திறக்க சொல்லி, ஸ்கிரீன் எடுத்து விட்டு அந்த லாக் எடுக்க சொல்லி, கதவை பூட்ஸால உதச்சு உள்ள வந்து நிறுத்து, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சார் ரோட்ல வெடி வெடிச்சானுவோம், நாங்க அமைதியான முறையில ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட, அதை நீங்க கேக்கல, வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு இருக்கிற எங்க வீட்டுக்குள்ள வாடகைகள வீட்டுல நாங்க ஆராய்ச்சி இருக்கிறாங்களே, தடை பண்ணி நிறுத்துன்னு சொல்றீங்களே, நீங்க எப்படி நிறுத்தலாம், நாங்க வாடகை கொடுக்கறோம், என் வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை உண்டு, நான் இருக்கிற வீட்டுல என்னனாலும் செய்யலாம், வேற யாரையும் கூப்பிட்டேனா, யாருக்கு தொந்தரவு கொடுத்தனா, எப்படி வந்து தடை பண்றீங்க அப்படின்னு. இன்னொன்னு அவரால் பதிலே சொல்ல முடியும், டக்குன்னு நம்ம ஜனங்க ஒரு 50 பேர் இருந்தாங்க, எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப எங்க உரிமையை கெடுக்கிறியா, எங்க நாங்க ஏசு கும்பிட, அவங்கவுங்க ஐயப்பங்களுக்கு போய் சூகாலோட உள்ள போய் நிறுத்தி முடியா, முஸ்லிம் கோவிலுக்கு போய் நிறுத்தி முடியா, நாங்க ஆராதிக்கிற தெய்வத்தை நாங்க ஆராதிக்காம எங்க சந்தோஷத்தை கெடுக்கிற, முதல் வருஷமா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, முதல் நாளும் எங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்க எங்க உரிமையை நாங்க செய்ய விட மாட்டீங்க அப்படின்னு பிடிச்சவன இதா பேசினவரை டக்குன்னு எங்க சாலை மறியலுக்கு போயிட்டோம். சாலை மறியலையும் பண்ண விடாம அந்த இன்ஸ்பெக்டரு, சாலை மறியலாம் நீங்க பண்ண கூடாது, அப்படியா அப்படியாக்குன்னு ஒரு 20 போலீஸ் வச்சு தடுத்து. அவர் இன்ஸ்பெக்டர் பேரு? அவர் பேரு கலனியப்ப, திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில அவர் பேர் கலனியப்பன் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் இப்ப அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, இங்க வந்து கவர்மெண்ட் பண்றதுனால அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, என்ன பிரச்சனையா, மைக்கு ஸ்பீக்கர் எதுவும் போகுதா, இல்ல சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா, நாங்க அமைதியான முறையில போறது யாருக்கு என்ன பிரச்சனை, லாக்க பண்ணிட்டு உள்ள கதவை சாத்திட்டு நாங்க அமைதியான முறையில பண்றது யாருக்கு என்ன தொந்தரவு இருக்கு. அவங்க நம்பரை மட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர், கலினியப்பன் இன்ஸ்பெக்டர் நம்பரை மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி போடுங்க. ஐயா உங்க நேம் என்னயா? என் பேர் ஸ்டீபன். சர்வதேசத்துல அனைத்து கிறிஸ்தவ உரிமைகள் கழகம் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கிறேன், தூத்துக்குள்ள இருக்கிறேன். Okay, thank you. Yeah, thank you. Yeah. Okay.